கொல்லுங்க பாப்போம், சொல்றேன்டா. ஒன்னு ரெண்டு மூணு த்ரீ. ஜானகை, ஜானகை எங்க வந்தீங்க? தனியா இருக்கியா? உன்னோட ஜாலியா ஊட்டி கொடைக்கல் அப்படின்னு ஹனிமூன் போலான்னு வந்தேன். ஜா, இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன், மரியாதையை எடுத்துக்கிட்டு இந்த விடுதலை பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டுவிடு. கோர்ட் தீர்ப்பு வர வரைக்கும் உங்க கூட ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எங்க அப்பா சொல்லிருக்காரு. உங்க அப்பா கிட்ட நான் லவ் பண்ணேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இந்த இடத்து விட்டு போறதா இல்ல. மரியாதையை இதுல ஒரு கையெழுத்து போடு. முடியாது. முடியாது? முடியாது. என்னால கையெழுத்து போட முடியாது. ஐயோ, எங்க அக்கா அடிக்கிறாங்க, எங்க அக்கா அடிக்கிறாங்க. பொண்ணு ரெண்டி வாடி கையெழுங்க. எங்க குடும்ப பிரச்சனை? அது வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும், வெளியே வந்துட்டீங்கள போது பிரச்சனை. கையடியா. ஏய் டேய், கேடுடா டேய். நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? போங்க 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 ப்ளீஸ். இது வர. ஏய் ஏய், இரு இரு வர. என்ன அனாவசியமா இதுல தலையிடாத நீ. என்ன யாரும் தெரியாம மோதுற நீ? டேய், உன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் மோதுறேன். இப்ப நான் உனக்கு உதவி பண்ண போறேன், புரியல? இந்த அடி உதவ உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி. என்ன யாரும் தெரிஞ்சுக்க மோதிரணி. அடிப்ப அடிப்ப அடிப்ப. முன்ன தெரியாத ஒருத்தன் போட்டு அடிக்கிறான் சார். அடிக்கானா? யார் அவன்? எங்க அவன்? அங்க சார், நீங்களா சார்? மணிக்கம், எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். இங்க லோக்கல்ல தான் சார் இருக்கேன். ஆமா, இங்க என்ன சார் கலட்டா? ஒண்ணு இல்ல மணிக்கம், தனியா வீட்டுக்குள்ள இருக்க பொம்பளை கிட்ட கலட்டா பண்றேன். அதானே காரணம் இல்லாம நீங்க பெல்ட்ட கைட்ட மாட்டீங்களா? கிரிமினல்ல புக் பண்ணி 10 வருஷம் அவன் உள்ள தள்ளியாடாய். நீ 10 வருஷம் சொன்ன, அப்பே ஓடி போயிட்டான். இப்ப எங்க சார் இருக்கீங்க? இதுதான் என் வீடு சார். உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன் சார். சார், நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். என்னையா சொல்றேன்? அது வந்து இன்னொரு நாளைக்கு தனியா வந்து சொல்றேன் சார். நான் வரேன் சார். என்ன மன்னிச்சுங்க சிஸ்டர், என்னதான் இருந்தாலும் கட்டின புருஷன் கண்ணதில் அடிபடுறத எந்த பொண்ணு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்களை பார்க்க வச்சு உங்க புருஷன் அடிச்சு வச்சுக்கோங்க. நீங்க எப்படியாச்சும் தடுத்துருவீங்க. இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி குழப்பி ஒரு டைலாக் பேசி அதுவீங்க. இந்த போலீஸ்காரன் புத்தி இருக்குல்ல, அடிச்சாதான் ஒர்க் அவுட் ஆகும்னு அடிச்சிட்டான். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க தான் என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. என் புருஷன் உங்ககிட்ட அடி வாங்கின அந்த கண்குள்ளா காட்சிய பார்க்க விடாம பண்ணிட்டீங்களே சார். அந்த அளவுக்கு என்ன குடும்பப்படுத்திருக்காரு. அப்போ இந்த காலத்து பொம்பளைக்கு ரொம்ப அட்வான்ஸ். என் வீட்டுக்காரு கொடுத்தது ஒர்க் அவுட் ஆயிருக்கு நினைக்கிறேன், வந்துருவாரு. நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. நன்றியா? நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் என் படிப்பு செலவுல இருந்து கல்யாண செலவு வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. அது சரி, நல்லா மச்சினுச்சு. அப்புறம் இங்கே வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் என்னன்னு பாத்துருவோம். அன்று என் நெஞ்சில் முள் தைத்தாய், வலி எனக்கில்லை உனக்குத்தான். காரணம், என் நெஞ்சில் நீதானே இருக்கிறாய். இப்படிக்கு அரவிந்த்.
ஏமா தாவணி எரிச்சே? தாவணியில அவன் கை பட்டுடுச்சு, அதுக்காக அதை எரிச்சிருதா? சரி, தப்பி தவறி அவன் சுண்டு வரல மேல பட்டுருச்சுன்னா உடனே தீக்குடி செத்துருவியா? கண்டிப்பா, ஏன்னா எங்க அப்பா என்ன அப்படித்தான் வளர்த்திருக்காரு. எங்க அப்பாவே மாறினாலும் என்ன நான் மாத்திக்க மாட்டேன். இந்த சாம்பல் கூட எனக்கு தாண்ட சொந்தம், ஏன்னா அவளை தொட்டுக்கு போறவன் நான் தான், அதனால நானே ஏட்டுக்கிறேன். ஏண்டா நான் பசங்க சொல்லி அனுப்பிடுதே, உன்னை இங்கிருந்து காலி பண்ணி சொல்லி, ஏன் யாரும் வந்து சொல்லியா? அவளே இங்கிருந்து என்ன போக சொன்னாலும் நான் காலி பண்றதா இல்ல. அதானே, நீ உதவாங்க போக மாட்டீங்கடா. ஏண்டா இங்க குடி வந்துட்ட மட்டும் எங்க ஏரியாக்கார ஆயிட முடியுமா? பாணி எங்க இருக்கலோ அதான்டா என் ஏரியா. அடியே எங்கப்பா, ஒன் சைட்ல ஒரு தெய்வீகமான லெவலுக்கு போயிட்டாப்பா. ஆனா ஒண்ணு, கடைசியா நம்ம பசங்கிட்ட மாட்டிட்டு நீயே தெய்வமாக போற. அம்மா அவன் கூட ஒரு அடையாள இருந்தான், எங்க அவன்கிட்ட சொல்லி வை, மறுபடியும் நான் இந்த பக்கம் வரும்போது எங்க ரெண்டு பேரும் என் கண்ணிலேயே படக்கூடாது. கவலைப்படாதீங்க சார், பையனை மிரட்டிட்டு வந்துட்டேன், சீக்கிரமா காலி பண்ணிடுவோம். இனிமே அதுக்கு அவசியம் இல்ல, அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டான், இது எங்க குடும்ப விவகாரம், நீங்க அனாவசியம் தலையிட வேண்டாம். குடும்பமா? அன்னைக்கு நீங்க தானே காலி பண்ண சொன்னீங்க. நான் நிறைய வர சொன்னேன், இப்ப போச்சுல போயேன். யோ சரி, லூசர் இருக்கீங்க. ஆமாயா, நான் லூசு, நான் லூசு, நீ பெரிய ரவுடி. இது எங்க காம்பவுண்டு, உன்னை யாரும் இங்க வந்து கலாட்டம் பண்ண சொல்லுத்தே, உன்னால முடிஞ்ச பாத்துக்க போயா. யாரோ வர சொன்னானா வந்துட்டானுங்க ரவுடி பசங்க இவெல்லாம். என்ன ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேனா? ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு போறானே, ரோட்ல போனா நிக்க வச்சு அடிப்பானா? அதான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்களே தூண் மாதிரி பக்கத்திலேயே, விட்டுருவானா இவனை? தூக்கி பந்தாடிட மாட்டாங்க.